நான் உன்னை காதலிக்கிறேன், நேசிக்கிறேன். பண்ண பல வருஷமாக நான் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் என்னை ஒருதளமாக காதலிக்கிற. ஒன் சைடாகவே என்னை காதலிக்க வச்சுட்டு பல வருஷமாக நான் உன் பின்னாடி தான் அலைகிறேன். மீட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல முதலாளி, இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசு சேவை தானா, என்ன வயசு ஆகி போச்சு எனக்கு? அதனால எனக்கு என்ன பெருமை திமிரு, ரெக்கைய தூக்கிட்டு வட்டாச்சி அப்படி திமி அப்படிதான் நடக்குது. என்ன பூரிப்பு மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீமை. அதான் 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 பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி, 120 ஆண்டுகளா நம்ம மறுக்கல, ஆனா வலிமை இழந்து விட்டது. நான் உண்மை ஒத்துக்கணும். யோ, உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குதுயா. தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு, மகாராஷ்டிரத்துல வேற மாதிரி இருக்கு, அப்புறம் பிஜி பட்நாயக் வேற மாதிரி இருக்காரு. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? ஆட்சியிலும் தொடர்ந்து திராவிட ஆட்சி நடக்கும், அடுத்த வீடு நம்ம தான் ஒரு வயல் அசைக்க முடியாது. உருவத்துக்கு மீறின பொய் அசராம அடிச்சு விடுறாங்க பாரு. காங்கிரஸ் காரன் நம்ம கூட இருக்காங்க, அவங்க நான் குறையா சொல்லல, கொஞ்சம் ஒழிக்கணும். அம்புட்ட ஆசை, டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஈரோடுல தேர்தல் நடந்துச்சு, தெரிஞ்சம் ஆனா ஆட்சி அமைக்கிறதுல இருந்து நாங்க தெளிவா இருக்கிறோம். திராவிட இயக்கத்துடைய ஆட்சியில் பாண்டிச்சேரியில் வந்தே அடைமுறையில் நாராயணசாமி கோச்சுக்கிறாம அவர் வாட்டுக்கு மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே? ஆமா இல்ல, இப்படியா தொகுதிக்கு எழுதி சீட்டு கேட்பேன். நபருக்கு சீட்டு கேட்கறது காங்கிரஸ் கட்சி, அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், கஷ்டப்படணும், அந்த தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணுமே தவிர அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியில என்னன்னா சீட்டு வாங்கறதுக்குனே கட்சி எடுத்துருது. கண்டு விட்டாலையா, சூட்சமத்தை கண்டு விட்டாலே. அது என்ன பிரயோஜனம்? உழைக்கணும், மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும்னு கட்சி நடத்துறது இல்லை. அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாடுறது, எட்டி பாக்குறது, இது வந்தாலும் மக்கள் மத்தியில ஈடுபடுறது இல்லை. ஆனா இந்த பரதேசி பசங்க ஒத்த பைசா சம்பாதிக்காம உழைக்காம ஓசியில மங்களம் பாடுறதுக்கு துடியா துடிக்கிறானுங்க. அதனாலதான் வந்து ஆட்சியில வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுறானே தவிர எங்கள்கிட்ட ஆட்டம் போட முடியாது. நாங்க ஒண்ணு பாரதியார் அங்கெல்லாம் ஓலை கட்டி அடிப்போம் வந்தா தமிழ்நாட்டில், அங்கெல்லாம் ஒண்ணும் ஆட்டம் போட முடியாது. நாங்க பாரதிய ஜனதா நாங்க பாத்துக்கிறோம். சனி எனக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. ஆயிரம் அவசர அழைப்பாக கூட இருக்கட்டுமே, குடியரசு தினத்தன்று சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவப்படுத்தும் மேடையில் வைத்தே காதில் செல்போனை சாய்த்து வைத்து பேசியே ஆக வேண்டுமா என்பதே மேயரை நோக்கி பலரும் எழுப்பும் கேள்வி. இதெல்லாம் நல்லதே இல்லப்பா, ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாகுது. ஆனால் இந்த உணர்வை எல்லாம் உதாசீனப்படுத்தும் வகையில் மேயர் பிரியா நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. முதலில் தனது அருகே நின்று கொண்டிருந்த துணை மேயர் மகேஷ்குமாரிடம் பேசி சிரித்தபடியே பாராட்டு சான்றிதழை கொடுத்தார். அது ஏதோ கடமைக்கு கொடுத்தது போன்று இருந்தது. இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு, வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? அதுக்குள்ள சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. அடுத்து பதக்கத்தையும் பாராட்டு சான்றிதழையும் எடுத்து கொடுத்த ஒரு பெண்ணிடம் சகஜமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார் மேயர். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது,
அல்லக்கை முண்டமே. ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? இது சகஜமாக பேசி சிரிக்கும் மேடையா அல்லது பணியில் சாதித்தவர்களை கௌரவிக்கும் மேடையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. அடுத்து மேயர் செய்த செயல் இந்த இரண்டையுமே மிஞ்சியது. என்ன தெரியும், கொடுக்க வேண்டிய பதக்கத்தையும் பாராட்டு சான்றிதழையும் கையில் வைத்தபடி மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனும் சில நொடிகள் காத்து கொண்டிருக்க செல்போனில் தனக்கு வந்த அழைப்பை தவிர்க்க முடியாமல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் மேயர் பிரியா. அடுத்து இனியனுக்கு பதக்கத்தை ராதாகிருஷ்ணனே அணிவித்துவிட காதில் செல்போனை சாய்த்து வைத்து பேசியபடி பாராட்டு சான்றிதழை கொடுத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் மேயர். நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறது மாதிரியே வந்திருக்கீங்க, ஏதோ பியூட்டி பார்லர் நடத்துற மாதிரி வந்திருக்கீங்க, சீப்பு உள்ளவங்க நம்மள சீப்பா நினைச்சிட போறாங்க. அப்படி இருக்க மேயர் இப்படி செல்போனில் பேசியது சரியா? கௌரவிக்கப்பட்ட அனைவரும் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி மேயரை விட மூத்தவர்கள் அல்லவா என கேள்வி எழுப்பும் மக்கள். கொஞ்சம் ரெண்டு பேர் கொடுத்தாங்க போன் வந்துச்சு, போன் அப்படி வச்சு நம்ம ஆளுங்க பைக் ஓட்டு போவோம் தெரியுமா, போனை வச்சு பேசிக்கினேன் அப்படி அந்த மாதிரி பேசிக்கினேன். சில பேர்கிட்ட இரு அப்படின்னு இவர் பாவம் ராதாகிருஷ்ணன் வந்து மாட்டிக்கிட்டு அவர் சான்றிதழை வச்சுட்டே நின்று இருக்காரு, வேடிக்கை பார்த்து இருக்காரு. இல்லை இல்லை அதை சும்மா விட்டுறக்கூடாது, அந்த ஃபோனை கொடுங்க. இதான் இருக்கேன் இருங்க, ஃபோனை புரிய அப்படி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் இப்படி வச்சுட்டு, யோ மசம் மசம் நிற்கிற குடியா ப்ரைஸை அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொன்னால் அவர் ரோஸை போட்டுட்டு விஆர்எஸில் போயிட்டு வர. இல்லைங்க சொல், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, உங்க பர்மிஷன் தான் வெயிட் பண்ணி தான்ருவாரு. இல்லை இப்போ இதே மாதிரி சொல்றாங்க பிரியா, யோ ஃபோன் பேசுறீங்கன்னு தெரியும் மச மச நின்று இருக்க குடியா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதாங்க இன்னைக்கு நடந்தது, சொல்லல அவ்வளவுதான், வேற என்ன. அவங்க எவ்வளவு பெரிய சீனியர் ஐஏஎஸ் அவர் வாட்ல கம்முன்னு அப்படி அது வேற பா சான்றிதழ் வச்சு பிடிச்சி. நோ முத்தலீஃப், நோ முத்தலீஃப், நானு இந்த அதிகாரிகள் எல்லாம் தங்கள் நிலை மறந்து விட்டார்கள் தான் நினைக்கிறேன். ஒரு தன்னிலை மறந்த நாகரிகமற்ற செயல்னு அவருக்கு தோணல, கிண்டல் அடிக்கப்படுவோம் மீம்ஸாக மாறிவிடுமே தோணல பாருங்க. அந்த நேரத்துல சிஎம்ஐயும் சிஎம்ஐ இம்ப்ரெஸ் பண்றது மட்டும்தான், வேற எதுவுமே தோணல மைண்ட்ல. ஓகே மேடம் போமா போமா, நான் முடிஞ்சல கொடுத்து முடிச்சாச்சு. ஆ முடிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சு, நல்ல விஷயம் தான, நான் முடிஞ்சல. சரி நான் போறேன் கிளம்பறேன். மறுபடியும்மா இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.